அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு லக்னமும் சந்திரனும் லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம் அது ஜாதகரை குறிக்கும் ஜாதகருடைய எண்ணம் செயல் சிந்தனை அனைத்தையும் குறிப்பது இந்த லக்ன பாவம் அப்போ லக்ன பாவம் என்பது உயிரை போன்றது சந்திரன் என்பது உடலை போன்றது லக்னமும் சந்திரனும் அதாவது லக்னமும் ராசின்னு வச்சாலும் ஒன்று தான் இந்த லக்னமும் சந்திரனும் ஒரு தொடர்பு இருக்கும் பொழுது ஜாதகருக்கு எப்படியப்பட்ட பல கிடைக்கும் இப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னமும் ராசியும் ஒரே ராசியாக வந்தால் அந்த ஜாதகருக்கு சற்று எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டேலண்ட் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத சிறப்பான ஒரு தனித்தனிமை அவர்கிட்ட இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு மேச ராசி மேசலக்னம் ராசி ரிஷவ லக்னம் ராசி மிதன லக்னம் கடகராசி கடகலக்கணம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் ராசி கன்னி லக்னம் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகள் இருக்குது அந்த பன்னெண்டு ராசியும் லக்னமும் ஒருவருக்கு ஒரே ராசியாக வந்தால் ஒரே இடமாக வந்தால் அந்த ஜாதகர் ஏதாவது ஒரு துறையில் தனித்தன்மை மிக்கவராக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இந்த லக்னமும் ராசியும் ஒரே மாதிரி வர்றவங்களுக்கு பலன்கள் வந்து கரெக்டாக நடக்கும் ராசி லக்னம் மாறி மாறி இருந்தால் கூட பால்கள் முன்ன பின்னே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் லக்னத்துக்கும் ராசிக்கும் ஒரே இடமாக இருந்து அவர்களுக்குள் நடக்கக்கூடிய பலாபலன்கள் கரெக்டாக நடக்கும் ரொம்ப கவனமாக தான் பார்க்கணும் மாறுதலுக்கு வழியே கிடையாது ஏன்னா இரண்டு ஒரே இடம் அப்போ ஒரே இடத்துல இருக்கும்போது ஆக்டிவேஷன் ஒரே மாதிரி தான் நடக்கும் அப்போ அந்த விஷயங்களை கையாளும் போது சற்று எச்சரிக்கை தேவை சரி இப்போது லக்ன பாவத்தில் சந்திரன் இருந்தால் ஜாதகருக்கு என்ன விதமான சிறப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஜாதகருக்கு நல்ல உடல் வளம் இருக்கும் ஏன்னா சந்திரன்கிறது உடல் மன வளம் இருக்கும் கற்பனை திறனை அவர் அடிச்சுக்க முடியாது யாருக்கெல்லாம் லக்னத்தில் சந்திரன் இருக்கோ அவங்கெல்லாம் பாடலாசிரியாக போகலாம் கற்பனை தாறுமாற கொட்டும் அது லக்னத்தில் சந்திரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து விட்டால் அந்த ஜாதகர் கதை கட்டுரை கவிதை எழுத போலாம் கற்பனை வந்து மறைந்திருந்த வெள்ளம் போல் கொட்டி கொண்டே இருக்கும் ஒரு தாயை போல் சிறந்த அன்பு மிக்கவராக இருப்பார் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது அதுலேயே ராசி வந்துட்டனால ஜாதகர் தாய் என்பு மிக்கவராக இருப்பார் எந்த விஷயத்தையும் செய்தாலும் அந்த செயலை மு செய்து முடிக்கும் வரை ஓய்வு இல்லா உழைப்பாளி இந்த லக்னத்தில் சந்திரன் இருப்பவர்கள் பொதுவாக லக்ன சந்திரன் என்பது ஜாதகருக்கு எந்த விஷயத்தையும் துல்லியமாக ஆராய்ந்து இந்த காரியத்தை இப்படி பண்ண நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற முற்போக்கு அறிவையும் ஆழ்ந்த நுண்ணறிவையும் கொடுத்து ஒவ்வொரு செயலையும் வெற்றிகரமாக செய்து மடிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கும் அப்படிங்கிறதான் நாம் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் மொத்தத்தில் லக்னமும் சந்திரமும் சந்திரனும் ஒரே ராசியாக வருவது சாலாச்சிறந்தது இல்லை என்றால் லக்னத்தில் சந்திரன் இருந்தாலே அது ஜாதகருக்கு மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தை தரும் என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை இவை அனைத்தும் பொது பலன்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் மாறுபாடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொது பலன்கள் என்பது எல்லோருக்கும் பொருந்தாது ஆனால் பொருந்தாமலும் இருக்காது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுதல்கள் உண்டு இவை அனைத்தும் பொது பலன்களை தனிப்பட்ட ஜாதகத்தில் கலந்து ஓசிக்க வேண்டாம் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்